கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த லெந்து நாட்களிலே கிறிஸ்து இயேசுவின் சிலுவை பாடுகளை அதிகமாய் தியானிக்கிற நாம் இந்த நாளிலே லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் 22:42 வசனத்தின் சொல்லப்பட்ட ஒரு சில காரியங்களை தியானிக்கலாம். இயேசுவானவர், பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். பாடுகள் கெத்செமனே தோட்டத்திலிருந்து அவருக்கு ஆரம்பமாகிறது. எப்படி ஆரம்பமாகிறது? சரீரத்தின் பாடுகள், அவைகளுக்கு முன்பாக மனதிற்குள்ளே போராட்டம். எப்படிப்பட்ட போராட்டம்? நான் செய்ய போகிற காரியத்தை, தான் செய்ய போகிற காரியத்தை அவர் அறிந்திருந்தபடியினாலே பாவமறியாத அவர் பாவத்தை சுமந்து கொண்டு மரணத்தை நோக்கி பயணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே மரணம் பெரிதாக தெரியவில்லை, அல்லது மாறாக பாவம் அவருக்கு அதிகமாய் ஒரு பாரமாக தோன்றுகிறது. ஏனென்றால் அவரோ பாவம் அறியாதவர் என்று வசனம் சொல்லுகிறது. தேவதூதன் மரியாள் இடத்தில் போய் சொன்ன பொழுது, இவருடைய பிறப்பை குறித்து சொல்லும் பொழுது, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய குமாரன், பரிசுத்தம் என்ற ஒரே பெயருக்குரியவர் இன்றைக்கு பாவத்தை சுமந்து, அதுவும் உலகத்தின் பாவத்தை தன்மேல் சுமந்து கொண்டு உலகத்திற்காக மரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. மரணம் பெரிதாக தெரியவில்லை, ஆனால் அவருக்கு பாவம் என்பது பழக்கமே பட்டிராத ஒரு காரியம். சிறு வயதிலே செய்திருக்கிற ஜபத்தை நான் ஞாபகம் வைத்திருக்கிறேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே என்று சொல்லி ஜபிக்கிற ஒரு பழக்கம் உண்டு. இது யாருக்கு பொருந்தும்? மனிதர்களாகிய நமக்கு பொருந்தும். தாவீது என்ன சொல்லுகிறான்? என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்ல, இங்கோ இயேசு கிறிஸ்து அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை நாம் வசனத்திலே வாசிக்க கேட்டோம். அது என்ன சொல்லுகிறது? பாவமே இல்லாத அவர் உலகத்தின் பாவத்தை சுமர்ந்து கொண்டு சிலுவையை எடுத்துக்கொண்டு மரணத்திற்கு நேராக பயணிக்க வேண்டிய ஒரு நேரம் வருகிறது. பாடுகள் என்று நாம் சொல்லும் பொழுது முதலாவது அவர் மனதிற்குள்ளே அவருக்கு வருகிற இந்த போராட்டம், உமக்கு சித்தமே ஆனால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று சொல்லிவிட்டு, ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல உம் சித்தத்தின்படியே ஆக கடவது என்று சொல்லுகிறார். எதனாலே அப்படி? நான் வந்ததே அல்லது நான் அனுப்பப்பட்டதின் சித்தமே இதுதான். என்னுடைய பிதாவின் சித்தம் என்ன? என்னுடைய பிதாவின் சித்தம் அவருடைய அன்பு என்னவென்று வெளிப்படுத்துகிறது. என்ன வெளிப்படுத்துகிறது? தேவன் உலகத்தின் மேல் கொண்ட அன்பின் நிமித்தமாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை மரிப்பதற்காக கொடுக்கிறார். எப்படி மரிக்க வேண்டும்? உலகத்தின் பாவத்தை தன்மேல் சுமந்து மரிக்க வேண்டும். அப்படி ஒரு சூழ்நிலைக்காகவே, அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்திற்காகவே அனுப்பப்பட்டபடினாலே பிதாவின் சித்தத்தை செய்யவே நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அதின்படி செய்ய தன்னை அர்ப்பணிக்கிற கிறிஸ்து இயேசுவை குறித்து பார்க்கிறோம். உள்ளத்திற்குள்ளாக இருக்கிற போராட்டம், ஆனாலும் அவர் சொல்லுகிறது, ஆகிலும் உம்முடைய சித்தத்தின்படியே, உம்முடைய சித்தத்தின்படியே இது ஆக கடவது என்று சொல்லுகிறார். வசனத்திலே 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தின் 5 21 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவமே அறியாத அவர் யாருடைய பாவத்தை சுமந்து செல்லுகிறார்? என்னுடைய பாவத்தை, உங்களுடைய பாவத்தை, நம்முடைய பாவத்தை, உலகத்தின் பாவத்தை சுமர்ந்து செல்வது என்பது எவ்வளவு பெரிய காரியம்! அவர் பட்ட பாடுகளிலே முதலாவது ஒரு பெரிய பாடு, மனதிற்குள்ளே இருந்த போராட்டத்திலே அந்த பாடுக்கு காரணமாக இருந்தது யார் என்று பார்த்தால், அதற்கு காரணம் நான் செய்த பாவம்,
நாம் செய்த பாவம், உங்களுடைய என்னுடைய நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காக வந்த கிறிஸ்து இயேசு. இன்றைய தினத்தின் இந்த வசனத்திலே நாம் பார்க்கிற ஒரே ஒரு காரியம், அவர் என்னுடைய பாவங்களுக்காக பாவம் அறியாத அவர் பாவமானார் என்று வசனம் சொல்ல, நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், அவர் எனக்காக பாவமானார், அவர் பாடுபட்டது எனக்காக. அப்படி ஒரு பாடுபட்டதினாலே என்ன ஒரு நன்மை கிடைக்கிறது என்றால், அவரை விசுவாசிக்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கிறிஸ்து பட்ட பாடு, கிறிஸ்துவின் அந்த பாடினாலே ஒரு பெரிய நன்மை என்ன? உலகத்திற்கு ரட்சிப்பு. பிரியமானவர்களே, கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம், உண்மையாய் அவரை பின்பற்றுகிற நாம் அநேக நேரங்களிலே பாடுபடுவது உண்டு. நாம் படுகிற பாடலே, நம்மளுடைய பாடுகள் எல்லாவற்றிற்கும் பின்பாக ஒரு நன்மையான காரியம் கண்டிப்பாக இருக்கும் என்பது இந்த வசனத்தின் மூலமாக தெரிகிறது. நாம் கிறிஸ்துவுக்காக பாடும் பொழுது அநேக நன்மையான காரியங்களை இதற்கு பின்பாக பெற்றுக்கொள்வோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த நாட்களிலே பாடுகளை குறித்து சிந்திக்கிற நாம் ஒரு காரியத்தை அறிந்து, அவர் பாடுபட்டது எனக்காக, அவர் பாடுபட்டதினாலே நான் ரட்சிக்கப்பட்டேன், அவருடைய பாடுகள் எனக்கு மீட்பை கொடுத்தது என்பதை அறிந்து, நாம் படுகிற பாடுகளும் கண்டிப்பாக ஒரு நன்மையான காரியத்தை நமக்கு கொடுக்கும். கிறிஸ்து பாடுபட்டு முடித்ததினாலே கிறிஸ்துவின் நாம மகிமைக்காக அநேக முறைகள் இல்லை அநேக நேரங்களிலே நாம் சில பாடுகள் படுவதுண்டு. அதுவும் நன்மையான காரணத்திற்கே என்று அறிந்தவர்களாய் பாடுகளுக்கு நம்மை அர்ப்பணிக்கவும். அவர் பாடுபட்டதினாலே நாம் அப்படிப்பட்ட பாடுகளிலிருந்து விடுதலை பெறுவோம் என்பதையும் அறிந்தவர்களாக இந்த நேரத்திலே அவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி. நீர் எங்களுக்கு காட்டின அந்த அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த அன்பின் மிகுதியினாலே உம்முடைய நேசகுமாரனை, பாவம் அறியாத அவரை எங்களுக்காக பாவமாக நீர் ஒப்பு கொடுத்ததினாலே ஆண்டவரே, நாங்கள் நீதி என்றும் ஆண்டவரே ஒரு பெயரை, நீதிமான் என்னும் ஒரு பெயரை நாங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறோமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக பாடுபட்டு எங்களுக்காக சிலுவையிலே அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த அவரை விசுவாசிக்கிறதுனாலே நாங்கள் பாவமர கழுவப்படுகிறோம் என்கிற அந்த நம்பிக்கைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நம்பிக்கையிலே வளர உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.